பட பாணியில் ஓடும் லாரியின் தார்பாய் கிழித்து திருடிச் சென்ற கொள்ளையர்கள். ஈரோட்டிலிருந்து லாரியில் கேரளாவுக்கு ஜவுளிகளை பார்சல் ஏற்றிக் கொண்டு வந்தது. அப்போது பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட்டில் இருந்து கருமத்தம்பட்டி டோல்கேட் வந்த பிறகு லாரியை டிரைவர் சோதனை செய்து பார்த்தபோது லாரியின் நடுவில் உள்ள தார்பாய் கிழித்து உள்ளிருந்த 4 துணி பண்டல்கள் கிழித்து எடுத்து சென்றுள்ளனர். திருடர்கள் லாரி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சினிமா பட பாணியில் ஏதோ ஒரு வாகனத்தில் பின்புறமாக வந்து ஓடும் லாரியில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த லாரியில் உள்ள துணிகள் அனைத்தும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஏற்றி சென்று கொண்டிருந்தது. திடீரென்று லாரியின் ஓட்டுநர் கருமத்தம்பட்டி டோல்கேட் அருகே வந்தபோது லாரியின் கயிறுகள் அவிழ்ந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து அவர் மேலே ஏறி சோதனை செய்து பார்த்தபோது தார்பாய்கள் அனைத்தும் முழுவதுமாக கிழிக்கப்பட்டு பொருள்கள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பொழுது அவர்கள் இது எங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியில் திருடு போய் இருக்காது என கூறி FIR எடுக்க மறுத்துவிட்டதாக கூறினார். தாங்கள் அவிநாசியில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்குமாறு காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இதனால் கலக்கமடைந்த ஓட்டுநர் என்ன செய்வது அறியாது என்று திகைத்து அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.